இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் டாட்ஃபர்ட் தமிழ் மகளிர் மன்றம் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கருதனில் மங்கையராய் பிறந்து வயிற்றில் குழந்தைகளை சுமந்து மார்பில் கணவனை தாளாட்டி முதுகில் குடும்ப சுமைகளை தாங்கும் மங்கையர்கள் அனைவருமாக இணைந்து இந்த வாரம் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த நாளிலே நாங்களும் எமது முதல் நிகழ்வினை தடம் பதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்றுக் கொள்வதில் நான் பெருமகிழ்வடைகிறேன். எமது மன்றம் தொடங்கி இன்று ஒரு வருட காலமாகத்தான் நாங்கள் அதனை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதில் பல இடையூறுகள், இன்னல்கள், தடங்கல்கள் எல்லாம் இருந்த போதிலும் நாங்கள் அதனை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டுமென்று அனைத்து மன்ற உறுப்பினர்களினுடைய உதவியோடும் இன்று நாங்கள் எமது முதலாவது நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அதற்காக ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் மன்றம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மன்றத்தின் நோக்கம், அதன் செயற்பாடுகள் எல்லோருக்கும் ஒரு ஐயப்பாடாகவே இருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடைப்பாட்டில் நான் இருக்கின்றேன். எமது மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் உண்மையிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற, அதாவது எமது டாட்ஃபர்ட் சமூகத்தில் இருக்கின்ற பெண்களுடைய சமூகம் சார்ந்த தேவைகளை கருத்தில் கொண்டு, தாயகத்தில் வாழுகின்ற போரினால் இன்னல்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த சேவையினை அளிக்க வேண்டும் என்ற அந்த செயற்திட்டத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டே எமது மன்றம் உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் அதனை ஒரு வருட காலத்துக்குள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்கின்றோம். ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் குடும்பங்களை சுமக்கின்றார்கள், அதை தாண்டி சமூகத்துக்கு தாங்கள் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பதனை மிகச் சான்றாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மூலமாக. உண்மையில் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு பாடசாலையில் உணவகத்தினை நடாத்தி அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தினைத்தான் நாம் இவ்வளவு காலமும் தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்தோம். ஆனாலும் அது சிறு தொகையாக இருந்தாலும் நாங்கள் மனதார மனம் மகிழ நிறைய மனம் நிறைய மக்களை வாழ வைத்திருக்கின்றோம் என்பதில் உண்மையிலே மிக மனம் பெருமிதம் கொள்கின்றது. எமது மன்றத்திலே கிட்டத்தட்ட 32 அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அங்கத்தவர்கள் இணைய இருக்கின்றார்கள். நாங்கள் மன்றத்தினுடைய நிகழ்வுக்கான திட்டங்கள் ஆரம்பித்ததனால் நாங்கள் அவர்களை இடைநிறுத்தி இருக்கின்றோம். மன்றத்தில் இணைவதற்கு எல்லோருக்கும் அனுமதி உண்டு. அதற்கான விதிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அதற்கான வழிவகைகள் அவர்கள் அதற்குரிய சந்திப்புகளிலே கலந்து கொண்டால் மட்டும்தான் அவர்கள் அதனை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, வெளியில் நின்று அவதூறுகளாக பேசுவதையோ மன்றம் சார்ந்த குறை குற்றங்களை கூறுவதையோ தயவுசெய்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மன்றத்தினுடைய திட்டத்திலே நாங்கள் முதலில் டாட்ஃபர்ட் தமிழ் அறிவியல் கழகத்தினுடைய பாடசாலை நாட்களிலே தான் எங்களுடைய மன்றத்தினுடைய செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நாளிலே யோகா பயிற்சிகள், ஆங்கில வகுப்புகள், தையல் வகுப்புகள் என பெண்களுக்கான வளர்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். நிறைய திட்டங்களை இன்னும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். நிறைய திறமைகள் உள்ள பெண்கள் எங்களுடைய குழுவிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அனைவருடைய ஒத்துழைப்போடும் எமது மன்றத்தின் செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டே செல்லும். எனவே எமது மன்றத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்திலும் அனைவருக்கும், அதாவது பாடசாலை சார்ந்த ஆசிரியர்களும் குழுவில் இருக்கின்ற அங்கத்தவர்களும் இளையோர், இளம் ஆசிரியர்கள், இளம் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்தே நாங்கள் இந்த நிகழ்வினை நடாத்தினோம். ஆகவே இதில் யாரும் வேற்றுப்பாடு நாங்கள் பார்க்கவில்லை. இந்த இடத்திலே நான் மன்றம் சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் மேடைக்கு அழைத்து அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மன்றம் டாட்ஃபர்ட் தமிழ் அறிவியற் கழகம் பெருமை கொள்கின்றது. அனைவரையும் இந்த மன்றத்திற்கு வருமாறு அழைக்கின்றேன். எந்தவித வயது வேறுபாடுமின்றி
என்னை விட மூத்தோர்களும் என்னை விட எளியோர்களும் என் வழி நடத்தலில் என்னோடு இணைந்து இந்த மன்றத்தினை செயற்படுத்துவதில் இவ்வளவு ஆர்வமாக இருப்பது உண்மையிலேயே நான் பெருமை கொள்கின்றேன். எமது மன்றத்திலே உண்மையில் இதுவரைக்கும் நாங்கள் செயலாளர் பொருளாளர் என்கின்ற பதவிகளையோ செயற்திட்டங்களையோ நாங்கள் இன்னும் வகுக்கவில்லை. ஏனெனில் அந்த ஒரு செயற்பாடு தேவையில்லை என்பது எல்லோருடைய கருத்தும். எல்லோரும் இணைந்து தங்களால் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வோம், என்னை இருந்து வழி நடத்துங்கள் என்று கூறினார்கள். அதையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். காலப்போக்கில் அதற்கான தலைமையையும் நான் நடத்திவிட்டு நான் வெளியிலிருந்து ரசிப்பதையைத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். ஏனெனில் எனக்கும் சுமைகள் கூடிக்கொண்டு செல்கின்றது. அவர்களில் தலைமை சிறந்த தலைமையாக நடத்தக்கூடியவருக்கான வழிவகைகளை நான் அமைத்து கொடுத்துவிட்டு நானும் அவர்களோடு ஒரு மன்ற உறுப்பினராக செயற்படுவேன் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை அவர்கள் எந்த அளவில் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய மனசில் இருப்பதை நான் இன்று அவர்களுக்கு கூற முக்கியமாக ஒருவரை பற்றி கூற வேண்டும். எமது நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் முதன்மை விருந்தினர் புரட்சி அண்ணா. நான் அவரை சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்தவள். அவருடைய உரைகளை கேட்டு வளர்ந்தவள். போராட்டத்திலே எனக்கும் அக்கறை இருந்தது. அதை நாடி சென்றபோது கூட என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எனக்கான வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் இருக்கும், நீங்கள் இன்று போரிடத்தில் இணைய தேவையில்லை என்று கூட என்னை அனுப்பியிருந்தார்கள். அதற்கான வழிதான் இதுதானோ என்று சொல்லி நான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அதனை எடுத்து கூறியிருக்கும் என நான் நம்புகின்றேன். உண்மையிலேயே புரட்சி அண்ணா, உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். என்னுடைய அழைப்பை ஏற்றி இந்தளவு தூரத்திலிருந்து இங்கு வருகை தந்தமைக்கு. அவமானங்களும் அவதூறுகளுமே ஒருவரை வழியில் உயர்த்தி கொண்டே செல்லும். அது என் வாழ்விலும் நிறைய விடயங்களில் அது நடந்திருக்கின்றது. இன்னும் மேன்மேலும் எல்லோரும் வளர வேண்டும். என்னோடு இணைந்த பெண்கள் அனைவரும் வாழ்வில் உயர்ந்து தங்களுடைய தடங்களை பதிக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் சிறந்த சேவையாளர்களாக சிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் நோக்கமுமாகும். கண்டிப்பாக என்னோடு பயணித்த அவர்களை நான் சரியான முறையில் பயணிக்க வைப்பேன் என்பதும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் எனக்காக என்னோடு தோள் நின்று இதனை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் உழைத்தமை மிக பெருமையாக இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகின்றேன். இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.